ஹாய், வணக்கம். நான் டாக்டர் பூவி. PCOS, PCOD இந்த நோய் பெரும்பாலான பெண்களுக்கு இருக்கின்றது. அதாவது 10 இல் 1 பெண்ணுக்காவது இந்த நோய் இருக்கின்றது. ஸோ இந்த நோய் என்றால் என்ன, அதை எப்படி நாங்கள் கட்டுப்படுத்தலாம், எப்படி இனம் காணலாம் என்று பற்றிய விவரங்களை பார்ப்போம். ஸோ PCOD என்பது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், அதாவது சூழ்களில் அதிகமாக நீர்க்கட்டிகள் இருப்பதுதான் இந்த நோய். PCOS என்றெடுத்தால் அது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். டிசீஸ் என்று சொல்ல போனால் அந்த நோய் வந்து சூழலில் மட்டுமே இருக்கின்றது. சிண்ட்ரோம் என்ற வார்த்தையை பாவிக்கும் போது PCOD அதாவது சூழலில் இருக்கும் நீர்க்கட்டிகளால் வேறு அங்கத்தையும் பாதிக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்போதுதான் நாங்கள் சிண்ட்ரோம் என்று சொல்லுவோம். சுருக்கமாக சொல்ல போனால் PCOS வந்து PCOD ஒப்பிடு பார்க்கும் போது ஒரு கடினமான நோயாக இருக்கின்றது. ஸோ இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணங்கள் பல இருக்கின்றன. என்னவென்று சொன்னால் மரபியல் காரணம் ஒன்று, அதாவது உங்கள் அம்மா அல்லது உங்கள் பாட்டிக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்திருந்தால் உங்களுக்கு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. மற்றது நமது லைஃப் ஸ்டைல், அன்றாட வாழ்க்கை முறைகள், இடை கூடின ஆட்களுக்கும் பெண்களுக்கும் இந்த நோய் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மூன்றாவதாக ஹார்மோன் இம்பேலன்சஸால வருவது. ஸோ ஆண் ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரோன் என்றது சில பெண்களுக்கு இருக்கிற அளவை விட அதிகமாக இருப்பதால் வர அறிகுறிகள் கூடுதலாக இருக்கும். இன்னும் ஒரு ஹார்மோனை பார்க்கணும் என்று சொன்னால் அது இன்சுலின், அதாவது இந்த நோய்களில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நோய் வாரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. PCOD என்பது நீர்க்கட்டிகள் சூழலில் இருக்கும், அது மட்டும்தான். முதலாவதாக இரெகுலர் பீரியட், இரண்டாவதாக டெஸ்டோஸ்டெரோன் அதிகமாக இருப்பதால் வர அறிகுறிகள், முகப்பருக்கள், பிம்பிள்ஸ், அக்னி கூடுதலாக இருக்கும், முகத்தில் முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும், குறிப்பாக உதடுக்கு மேல தாடை இந்த மாதிரி முடி வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். மற்றது முடி கொட்டுறது, பல பெண்கள் இதைத்தான் குறிப்பாக சொல்லுவார்கள். மற்றது இதை இல்லாமலும் சில பெண்களுக்கு ஹார்மோன்கள் அளவு கூடுதலாக இருக்கும். ஸோ அதையும் நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்து அல்ட்ராசவுண்டில் சூழலில் இருக்கும் நீர்க்கட்டிகள் வழக்கத்துக்கு எதிராக கூட இருந்தாலோ பெருசாக இருந்தாலோ ஒரு முத்துமாலை மாதிரி காட்சி தென்படும், அப்படி இருந்தாலும் ஸோ இந்த 3 இல் 2 இருந்தாலே நாங்கள் அது PCOS இருப்பதாக டயக்னோஸ் பண்ணுவோம். அநேகமான பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் பல அசௌகரியங்கள் இருக்கின்றது. இதனால் பீரியட் வராமல் விட்டால் நிறைய பெண்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் பீரியட் ஒழுங்கில்லாமல் வந்தால் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதை என்னவென்று நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஒன்று தைராக்சின் பிரச்சனைகளால் இருக்கலாம், அல்லது கர்ப்பமாக இருக்கலாம், அல்லது PCOS-ஆகவும் இருக்கலாம். ஸோ கட்டாயமாக பீரியட் ஒழுங்கில்லாமல் வந்தால் ஒரு மருத்துவரிடம் சென்று ஆலோசிக்க வேண்டும். PCOS நோய் இருக்கும் பெண்களுக்கு இதய நோய் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. PCOS நோய்களில் இன்சுலின் எதிர்ப்பு கூடுதலாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கான முதலாவது அறிகுறி வந்து உங்கள் கழுத்தில் தோல் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இது இருக்கிறது என்று சொன்னாலே அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கான ஒரு அறிகுறி. ஸோ இவர்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், கொலஸ்ட்ரால் கூடினால் அது சம்பந்தப்பட்ட இதய நோய் வாரது வாய்ப்புகள் இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் PCOS இருக்கும் பெண்களுக்கு இதய நோய் வாரதுக்கான வாய்ப்பு 2 மடங்கு அதிகமாகவே இருக்கின்றது. ஆம், PCOS இருக்கும் பெண்களுக்கு கருவுறுவதில் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் எல்லா PCOS இருக்கும் பெண்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் என்றதும் இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு நாங்களும் அதற்கான மருந்துகள், சிகிச்சை முறைகள் செய்து கருவுறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கலாம். ஏன் இந்த பிரச்சனை வருவதென்று பார்த்தால் பீரியட்ஸ் ஒழுங்கில்லாமல் வாரது முதலாவதான காரணம். ஏனென்றால் சூழலிலிருந்து ஒரு கருமுட்டை ஒவ்வொரு மாதமும் வெளியேற வேண்டும். அப்படி வெளியேறினால்தான் உங்கள் மாதவிடாயும் அதற்கேற்ற மாதிரி வரும். ஆனால் PCOS இருக்கும் பெண்களுக்கு அந்த கருமுற்றை வெளியேறுவது சிலருக்கு மிகவும் தாமதமாக நடக்கும். இதால் தான் அந்த பீரியட் ஒழுங்கில்லாமல் வருகின்றது. உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தால் தயவு செய்து ஒரு மருத்துவரிடம் சென்று ஆலோசித்து உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நல்லம் என்று அவர்கள் சொல்லுவதை கேட்டு அதை செய்யவும். ஸோ PCOS இருக்கும் பெண்களுக்கு பொதுவாகவே பிரெக்னன்ட் ஆனாலோ இல்லாட்டியோ எப்படியுமே டயபெட்டிஸ் வாரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. பிரெக்னன்ட் டைம்ல நாங்கள் வந்து பிரெக்னன்சி சம்பந்தப்பட்ட சரரோகம், அதாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலைட்டிஸ் ஒரு கண்டிஷன் இருக்கு. அது வந்து பிரெக்னன்ட் டைம்ல மட்டுமே இருக்கும். அதுக்கு பிறகு குழந்தை பெற்ற பிறகு அது இல்லாம போகும். ஆனால் ஒரு சிலருக்கு பிரெக்னன்சி டைம்ல டயபெட்டிஸ் இருந்து
இருந்தால் அது அப்படியே தொடர்ந்து இருக்கிறதுக்காக வாய்ப்பும் இருக்கிறது. சோ சுருக்கமாக சொல்ல போனா PCOS இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் சலரோகம் பிற்காலத்தில் வாரதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. PCOS இருக்கும் பெண்கள் 80% பெண்கள் ஓவர்வெயிட்டா இருப்பார்கள். சோ PCOS நோயாலையும் வெயிட் கூடுறதுக்கு சான்சஸ் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் கூடுறதால இன்னும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி PCOS என்ற நோயை கூட்டுவதற்கு வாய்ப்பு. PCOS இருக்கும் பெண்கள் கட்டாயமாக உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். அநேகமான பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்றது என்னன்னு சொன்னால், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உடற்பயிற்சி செய்தாலும் உடல் எடை குறைவதே இல்லை என்றுதான் நிறைய பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்றது. ஒரு உதாரணத்துக்கு இது என்னென்று சொன்னால், 1 நிமிஷம் 7 மணி அளவு பாஸ்டாக ஓட வேண்டும், 2 நிமிஷம் அல்லது 90 செகண்ட்ஸ் நடக்க வேண்டும். சோ இவ்வாறு ட்ரைனிங் செய்யறது நல்லது. ஆனா அநேகமான பெண்களுக்கு உடற்பயிற்சி செய்யறத போல் செய்தாலே நல்லம். நாங்கள் என்ன சொல்லுவதுன்னு சொன்னால், ஓவர்வெயிட்டா இருக்கிற பெண்கள் அட்லீஸ்ட் ஒரு 5% ஆவது அவங்க உடல் எடையை குறைத்தாலே உங்கள் ஹார்மோன் வந்து சமநிலைக்கு வந்து இந்த மாதிரி விளைவுகளை கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். PCOS நோய் என்பதை முற்றிலும் குணப்படுத்த முடியாது, ஆனால் பயப்பட வேண்டாம். இந்த நோயின் விளைவுகள் மற்றும் அறிகுறிகளை நாங்கள் சில பழக்க வழக்கங்கள் மூலமாக கட்டுப்படுத்தலாம். எப்படி செய்யலாம் என்று பார்த்தா, உணவு முறைகளை நாங்கள் மாற்ற வேண்டும். அதாவது சீரான போஷாக்கான உணவுகள் உண்ண வேண்டும். குறிப்பாக காய்கறி பழங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும். மாசத்து கொழுப்பு சாப்பாடுகளை குறைக்க வேண்டும். PCOS இருக்கும் பெண்கள் கட்டாயமாக உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை கொண்டு வந்தாலே இதை ப்ரோக்ரஸ் ஆகாமலே நாங்கள் கட்டுப்படுத்தலாம்.